الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام على بطار العالم نهرت عن بديون எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அருமையாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பெருமானாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலக வாழ்வில் மனித சமுதாயம் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்கிற நல்லதொரு மார்க்கத்தை வாழ்க்கை அமைப்பாக, வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக, வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்தார். இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் மூலம் ஒரு சமுதாயம் சந்தோஷமாக வாழ முடிகிறது, நிம்மதியாக வாழ முடிகிறது, அமைதியாக வாழ முடிகிறது. எந்த நேரத்தில் இந்த மார்க்கம் கைவிடப்படுகிறதோ, இந்த வழிகாட்டுதல்கள் நிராகரிக்கப்படுகிறதோ, அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் நிம்மதியை எடுத்து விடுகிறான் என்பதெல்லாம் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு சமுதாயம் எல்லா காலங்களிலேயும் அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் காட்டித்தருகிற வழிகளில் மிக முக்கியமானது ஒற்றுமை. பல்வேறு இடங்களில் ஒற்றுமையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஒரு சமுதாயத்தினுடைய பலம் ஒற்றுமையில் ஒளித்து கிடக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஒற்றுமையில் இருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் ஒற்றுமையில் இருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய எல்லா பலங்களும் ஒற்றுமையில் இருக்கிறது என்பதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப ஒற்றுமை என்பது இந்த சமுதாயத்திற்கு மிக அவசியம். குர்ஆன் குறிப்பிடுவதை போற்று, وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. ஒற்றுமை என்கிற அந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமையை வழிகாட்டுகிற, ஒற்றுமையை வலியுறுத்துகிற குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். وَلَا تَفَرَّقُوا, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிற இந்த வசனம் பல்வேறு தருணங்களில் நாம் அதை பல தடவை கேள்விப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக
சமுதாயத்திலே விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக ஒற்றுமை மாறிப்போயிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. எத்தனையோ காலங்களாக இந்த சமுதாயம் அடிபட்டுக் கொண்டு வருகிறது, எத்தனையோ வருடங்களாக இந்த சமுதாயம் சிதைக்கப்படுகிறது, விரட்டப்படுகிறது, துரத்தப்படுகிறது. காரணம், எந்த ஒற்றுமையை குர்ஆன் வலியுறுத்துகிறதோ அந்த ஒற்றுமையை இந்த சமுதாயம் கடைபிடிக்கவில்லை. எந்த ஒற்றுமையை பெருமானார் சொன்னார்களோ அந்த ஒற்றுமையை இந்த சமுதாயம் பின்பற்றவில்லை. மற்றொரு இடத்தில் குர்ஆன் சொல்வதைப் போல் வலா தனாசவு, உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், விவாதம் செய்து கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பயனை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ளேயே திறவில்லாத விவாதங்களை நீங்கள் நடத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய பலம் போய்விடும், உங்களுடைய பலம் உங்களை விட்டு போய்விடும், உங்களை பற்றி உண்டான பயம் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுகிறார். எண்ணிக்கையில் பெரிய அளவாக இருந்தாலும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் எந்த இடத்திலேயும் அந்த சமுதாயம் வெற்றி பெற முடியாத சமுதாயமாக போய்விடும் என்பதை குர்ஆன் இன்றைக்கு உணர்த்துவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இந்த சமுதாயம் இந்த இஸ்லாமியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒற்றுமை என்பது இந்த சமுதாயத்தினுடைய தலை, ஒற்றுமை என்பது இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பலம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியோ விஷயங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் ஒற்றுமைக்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவம் கொஞ்சம் கூடுதலான. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பள்ளிவாசல் அருகாமையில் இருந்தும் வீடுகளிலே தொழக்கூடிய, ஜமாஅத்தை விட்டுவிட்டு வீட்டில் தொழக்கூடியவர்களுடைய வீட்டை எரிப்பதற்கு கொளுத்துவதற்கு என் மனம் விரும்புகிறது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயத்தில் அதே ஜமாஅத்தை விட்டுவிட்டு போனார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. எந்த நேரத்திலும் ஜமாஅத்தை பெருமானார் விட்டதில்லை. ஆனால் ஒரு தருணத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜமாஅத்தினுடைய தொழுகை வரை நெருங்கி வந்துவிட்டு அதை விட்டுவிட்டு ஓடி போனார்கள் என்கிற வரலாறு ஒற்றுமைக்கு மட்டும்தான் வருகிறது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதூ செஞ்சு முடிச்சிட்டு தொழுகைப்பதற்காக வேண்டி மஸ்ஜித் நபவியிலே நுழைவதற்கு தயாராகிறார்கள். ஒரு சஹாபி ஓடி வர்றார், யார சொல்லுதா, குபா பகுதியில் இஸ்லாமியர்கள் இரண்டு குரூப்பாக பிரிந்து கொண்டு கற்களை கொண்டு மாறி மாறி எரிந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு கலவர பூமியாக குபா மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற அந்த சஹாபியினுடைய வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பள்ளியிலே தொழுகைக்காக வேண்டி கூடியிருந்த அந்த ஜமாஅத்தை அப்படியே விட்டுவிட்டு சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு குபாவிற்கு போனார்கள். சஹாபாக்களை சமாதானப்படுத்தினார்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தி விட்டார்கள். பெருமானார் மீண்டும் வரும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்வர்கள் தொழுகையை நடத்தி முடித்திருந்தார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எந்த ஜமாஅத்தை விடக்கூடாது என்று சமுதாயத்திற்கு வலியுறுத்தினார்களோ, ஜமாஅத்தை விட்டு தொழக்கூடியவர்களுடைய வீடுகளை நான் கொளுத்துவேன் என்று பெருமானார் சூளுரைத்தார்களோ, அதே அந்த ஜமாஅத்தை நாயகமே விட்டுவிட்டு ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஓடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒற்றுமை என்பது எவ்வளவு தூரம் இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமானது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலேயும் சமுதாயம் இரண்டாக நிற்பதை பார்த்து விட்டால் நாயகத்தினுடைய முகம் மாறிவிடும். சமுதாயத்தினுடைய கடைசி காலகட்டம், பேப்பர் பேனாவை எடுத்துக்கிட்டு வாங்க, சில விஷயங்களை நான் சொல்லித் தருகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் சில சஹாபாக்கள் அதெல்லாம் வேண்டான்னு பேசுறாங்க. சில சஹாபாக்கள் சமுதாய சங்கம் என்பவர்கள் சொல்லும் பொழுது நாம செய்யாம இருக்க முடியுமான்னு சொல்லி மஸ்ஜித் நபவிக்குள்ளே சண்டை போடுகிற அந்த சூழலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில் எதிர்த்து வெளியே போக வேண்டாம், எல்லாரும் எதிர்த்து வெளியே போயிருங்க. நாயகத்தினுடைய கோபம், இரண்டு உறுப்புகளை பெருமானார் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தினுடைய சீரழிவு, ஒரு சமுதாயத்தினுடைய பின்னடைவு அங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்வர்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அன்வர்களிடத்தில் கேட்பாங்க, ஃபித்னாவை பற்றி பெருமானார் யாருக்காவது சொல்லி தந்திருந்தால் அவர்கள் இங்கே சொல்லலாம்,
கலீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு நபி அவர்கள் ஃபித்னாவை பற்றி நிறைய சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை. இஸ்லாமியர்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பமும் வேற்றுமையும் அநியாயமான முறையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய தூண்டுகிறது. அந்த கொலையில் ஆரம்பித்த அந்த வேற்றுமை, கருத்து வேற்றுமை கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளாக இன்று வரைக்கும் இந்த சமுதாயம் மீண்டும் முட்டுவதற்கான ஒரு சூழல் ஏற்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஒற்றுமைக்காக வேண்டி. எத்தனையோ இடங்கள் வரலாறுகள் நிறைய இருக்கிறது, சொல்வதற்கான நேரம் இல்லை. ஒற்றுமை போய்விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு சமுதாயத்திற்கான வளர்ச்சி குன்றி போகிறது, ஒரு சமுதாயத்திற்கான பின்னடைவு அங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்களா இல்லையா? முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை கூப்பிடுறார். முஹம்மது பின் மஸ்லமா துவா பெருமானாரிடத்திலே ஓடோடி வருகிறார். சொல்லுங்கள் நாயகமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வாளை உருவி அந்த சஹாபியினுடைய கையிலே கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நாயகத்தினுடைய வாழ் எனக்கா என்று அவர்கள் ஆனந்தத்தோடு அதை வாங்குகிற சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், முஹம்மது பின் மஸ்லமாவே, இந்த வாளை கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்யுங்கள், தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருங்கள். எதுவரை என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளாலேயே இரண்டு பிரிவாக பிரிந்து தங்களுக்குள்ளவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள், சண்டைப்பட்டுக் கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அதுவரைக்கும் நீங்க சண்டை போடுங்கள், இந்த வாளை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு மத்திய இந்த ரெண்டு பிரிவை நீங்கள் பார்த்து விட்டால், இந்த வாளை கொண்டு போய் ஒரு பாறாங்கண்ட ஓங்கி அடிச்சு வாளை உடைத்து விடுங்கள், அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தினுடைய அழிவிற்கு வாய் தேவையில்லை, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வாய் தேவையில்லை, அவர்களுடைய சண்டையே போதுமானது, நீங்கள் உங்களுடைய வாளை உடைத்து விட்டு எங்காவது வனாந்திரத்திற்கு சென்று காட்டிற்கு சென்று உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு மௌத்து வருகிற வரை உங்களுடைய வாயையும் எல்லாவற்றையும் நீங்கள் அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்து விடுங்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய உபதேசம் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இரண்டாக பிளவுபடுகிற பொழுது அங்கே எவ்வளவு பெரிய முசீபத்தையும் தாக்கத்தையும் கொண்டு வருகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கற்றுத்தருகிறார்கள். சண்டை போடுறதை பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுடைய வாளுக்கு வேலை இல்லை என்கிற பெருமானாருடைய வார்த்தை. ஒரு சமுதாயம் எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி, ஆயுத பலத்தோடு இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளாலே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அங்கே ஆயுதங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, அவர்கள் அடிக்கப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள், சிதைக்கப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையான பெருமக்களே, இத்தனையோ இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கான வேலையை பார்த்தார்கள். நாயகத்தினுடைய நுபுவத்திற்கு முந்தைய ஆண்டுகளிலேயும் கூட ஒரு ஊருக்கு வருகிற மிகப்பெரிய பிரச்சனை சுவனத்துக்கள் ஹஜருல்லை தூக்கி வைப்பது யார்? அந்த இடத்தில் நாயகம் தலையிட்டு ஒரு ஊருடைய அமைதியை காத்தார்களா இல்லையா? ஒரு ஊருடைய ஒற்றுமையை காத்தார்களா இல்லையா? இன்றைக்கு அதே நாயகத்தினுடைய உம்மத், அதே நாயகத்தினுடைய இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட 46-50 இயக்கங்களாக பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, எத்தனையோ பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு பஞ்சாயத்து போர்டில் இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் நடக்கிற எல்லா தேர்தல்களிலேயும் சம்பந்தமில்லாதவர்கள் எல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஒரு பொது எதிரி என்று வருகிற பொழுது, ஒரு பொது பிரச்சனை என்று வருகிற பொழுது, கடவுள் கொள்கை தீவிரமாக இருப்பவரும் அங்கே ஒன்றிணைந்து கொள்கிறான், அறவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் ஒன்று சேர்ந்து கொள்கிறான், கூட்டணியை உடைத்து பார்க்கிற பொழுது சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் அங்கே ஒன்றிணைகிறார்கள். ஆனால் காலமெல்லாம் ஒரே ரப்பை வணங்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம், ஒரே குர்ஆனை கொண்டிருக்கிற, ஒரே குபிலாவை கொண்டிருக்கிற, ஒரே ரசூலை கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் எல்லா இடங்களிலேயும் ஒற்றுமையை அந்த இடத்தில் ஒரு கனவாக, ஒற்றுமையை தேடுகிற, ஒற்றுமைக்கான முகவரியை தேடுகிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? ஏன் இந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் பிரிந்து கிடக்கிறது? ஒரு யகூதி நசரானிகள் கூட இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று வருகிற பொழுது ஒன்று சேருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். உண்மையில் யகூதிகளும் நசரானிகளும் மிகப்பெரிய விரோதி.
யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மிகப்பெரிய விரோதி. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கடவுள் என்று வணங்கக்கூடிய அந்த மரியா அம்மாவை ஒரு விபச்சாரி என்று யூதர்களுடைய கொள்கை பேசுகிறது, அவர்களுடைய மார்க்கம் பேசுகிறது. கடவுள் கொள்கையின் அவ்வளவு தூர முரண்பாடு இருக்கிற இரண்டு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்று விட்டால் ஒன்றிணைந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒன்றிணைய வேண்டிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் எல்லா இடங்களிலேயும் பிரிந்து கிடக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை நினைவுக்கு வருகிறது. நீங்கள் கடல் அலைகளை போன்று இருப்பீர்கள், நிறைய எண்ணிக்கையில் இருப்பீர்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய 3/4 மக்கள் தொகையில் 1/1 இஸ்லாமியர்கள், 200 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் இருந்தும் கூட இன்றைக்கு நாம் அடிக்கப்படுகிறோம், சிறைக்கப்படுகிறோம், கொலை செய்யப்படுகிறோம், கலவரத்தால் பாதிக்கப்படுகிறோம். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஒற்றுமையை வலியுறுத்தினார்களோ அதே ஒற்றுமை இன்றைக்கு இந்த சமுதாயம் பாதுகாக்க தவறியிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் ஒரு ஊரின் எடுத்துக்கிட்டா எத்தனை ஜமாஅத்துகள் தெரியுமா? பாலத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஜமாஅத், இந்த பக்கம் ஒரு ஜமாஅத். மஹல்லாவுல பள்ளிக்கு அந்த பக்கம் ஒரு ஜமாஅத், இந்த பக்கம் ஒரு ஜமாஅத். தெற்கு பகுதியில் ஒரு ஜமாஅத், வடக்கு பகுதியில் ஒரு ஜமாஅத். ஒரு கோட்டில் ஒன்றிணைய வேண்டிய சமுதாயம். இன்னமும் சொல்ல போனால் வருத்தத்திற்குரிய செய்தி, சிஏஏ என்ஆர்சி போன்ற பெரும் பெரும் பிரச்சனைகளில் கூட அதை முன்னிட்டு நீங்கள் நடத்துவதா நான் நடத்துவதா என்று ஊர் இரண்டாகி போன கதைகளும் வரலாறுகளும் திருப்பூருக்கு சொந்தமானது. இங்கே இருக்கிறது இங்கே ஒற்றுமை. யாருக்காக வேண்டி நீங்கள் பாடுபடுகிறீர்கள்? பேசுகிற பொழுதெல்லாம் சமுதாயத்தினுடைய அக்கறை, சமுதாயத்திற்காக வேண்டி நாங்கள் பாடுபடுகிறோம், சமுதாயத்தை நாங்கள் வழிநடத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பின்னால் சில 100 ஆட்களை வைத்துக் கொண்டு சமுதாயத்தை கூறுபோட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சமுதாய தலைவர்களை பற்றி சமீபத்திலே வந்த ஒரு வீடியோ காணொலி நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள், தொண்டர்கள் அப்பாவிகளாக இருக்கிறார்கள் என்கிற வார்த்தை தரிசனமான உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமுதாயத்தை ஒவ்வொரு சமயத்திலேயும் எவ்வளவு சிரமத்திற்கு உட்பட்டு இதை ஒற்றுமைப்படுத்தினார்கள் தெரியுமா? எனக்கு ஒரு சீட்டு வேண்டும் என்பதற்காக வேண்டி, நான் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, என் முகம் பத்திரிகையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, என் முகம் டிவியிலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, என் பெயர் பத்திரிகையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில 100 ஆட்களை பிரித்துக் கொண்டு சமுதாயத்தை கூறப்படக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாய் அளவில் மட்டும்தான் சமுதாயத்தினுடைய அக்கறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சமுதாய அக்கறை என்று சொன்னால் என்ன தெரியுமா? நான் ஒரு தனி ஜமாஅத்தை வச்சுட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஊரு பேசுதுன்னா அந்த ஜமாஅத்தை கலைத்து விட்டு எனக்கு பதவி ஆசையோ பொருளாசையோ எனக்கு பெயராசையோ எதுவும் இல்லை என்று ஒருவன் கூட்டத்தை கலைக்கிறான் என்று சொன்னால் அவன் சமுதாயத்தினுடைய அக்கறை கொண்டவன். இன்றைக்கு அப்படியா இருக்கிறார்கள் இஸ்லாமிய தலைவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் எதிரிகள் எல்லாம் முஸ்லிம்களின் மீது கடுமையான பசியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உணவு தட்டை நோக்கி அவர்களுடைய கையை கொண்டு போவதை போல் இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக வேண்டி மற்றவர்கள் எல்லாம் ஒன்று கொள்வார்கள் என்று சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, இப்ப நாங்கள் ஆட்கள் குறைவானவர்களாக இருப்போமா, எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை, கடல் அலைகளை போன்றிருப்பீர்கள். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 58 நாடுகளுக்கு மேல் இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாடு, 200 கோடி முஸ்லீம்களுக்கு மேலான எல்லா விதத்திலேயும் எண்ணிக்கையில் கூடுதல், உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 1/3 இஸ்லாமியர்கள், உலகத்தினுடைய எல்லா விலைவாசிகளையும் நிர்ணயிக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அண்ணா இஸ்லாமியர்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார், உலகத்தினுடைய காசு வளங்களை தீர்மானிக்கிற ஆட்சியை எல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்லாமியர்களிடத்தில் என்ன பலம் இல்லை? ஆயுத பலம் இல்லையா? அறிவு பலம் இல்லையா? அனைத்தும் இருந்தும் கூட சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள். சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் யார சொல்லுமா இப்படி ஒரு நிலை எங்களுக்கு? சல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இதற்கெல்லாம் காரணம் அல் பஹன். பஹன் உங்களுடைய உள்ளத்திலே குடியேறிவிடும். பஹன் சொன்னா என்ன யார சொல்லுல்லா? உலகத்தின் மீது உண்டான பேராசை, மௌத்தின் மீது உண்டான பயம், இந்த இரண்டும் தான் பஹன். உங்களுடைய உள்ளத்தில் குடியேறியதின் காரணத்தினால் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள். இன்றைக்கு தொண்டர்களை விட அந்த தொண்டர்களை இயக்குகிற இஸ்லாமிய தலைவர்களுடைய உள்ளத்தில் பதவி மோகம் இருக்கிறதா இல்லையா?
எவனவனுக்கு ஒன்று ரெண்டு சீட்டு தர்றான்னு சொன்னா தன் சொந்த சமுதாயத்தையே எதிர்த்து கொண்டு போகக்கூடிய சூழலும் இங்கே இருக்கிறது. வெளியில் பேசுகிற பொழுது சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக காட்டிக்கொள்வோம், சமுதாய அக்கறை இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் எந்த இடத்துல ஒன்னா நிக்கணுமோ அந்த இடத்துல நாங்கள் ஒன்னா நிக்க மாட்டோம். பெரிய இஸ்லாமிய பிரச்சனைகளில், ஷரியத்தினுடைய பிரச்சனைகளில் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். ஒரு ஆலிம்களுடைய ஒரு குழு எல்லா இஸ்லாமிய தலைவர்களையும் சந்தித்து, நீங்கள் எல்லாம் ஒற்றுமையை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள், அதனால் இந்த மேடையில நீங்கள் எல்லாம் ஒன்னு சேரணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்காக போகிற பொழுது அங்கே சில இயக்க தலைவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர் வந்தார்னா நான் வரமாட்டேன். அவர் மேடையில் இருக்கிற பொழுது நான் வரமாட்டேன், அதனால் அவர் போனதற்கு பிறகு நான் வருவதை போன்ற நேரத்தை அமைத்துக் கொள்ளலாம், அல்லது நான் வந்துவிட்டு போனதற்கு பிறகு அவரை வருவதை போன்று நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிற இஸ்லாமிய தலைவர்களுடைய இந்த வார்த்தை சமுதாய அக்கறையை பிரதிபலிக்கிறதா? சமுதாய அக்கறை ஒருபோதும் இங்கே இல்லை. சமுதாய அக்கறை என்பது நம்முடைய சுய விருப்பு விருப்புகளை எல்லாம் தாண்டி இந்த சமுதாயம் எல்லா விதத்திலேயும் வளர்ச்சி அடைவதற்கும் ஒன்றுபடுவதற்கும் என்ன வழியோ அது ஒருவனுடைய சிந்தனைகளை ஊறிப்போகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் சமுதாயத்தினுடைய அக்கறை, அதற்கு பெயர் சமுதாய முன்னேற்ற சிந்தனை. எதுவுமே இல்லாமல் ஒரு 100 பேர் 200 பேரை தனக்கு பின்னால் கூட்டிக்கிட்டு போகிறதுங்கிறது. அருமையான பெருமக்களே, ஒரு நேரம் இருந்துச்சு சமுதாயத்தை கூறுபடக்கூடியவர்கள், அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் என்பதை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இயக்கத்தினுடைய தொண்டர்கள் வரைக்கும் இன்றைக்கு சமுதாயத்தை கூறுபடுகிற கோடாரிகளாக மாறிப்போயிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஃபேஸ்புக்கை தொடர்ந்தீங்கன்னு சொன்னா நாற்றம் அடிக்கிறது, நாற்றம் அடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒரு சாலையோரமாக நடந்து போகிற பொழுது சஹாபாக்களில் சில பேர் மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், மாறி மாறி பேசிக் கொள்கிறார்கள். சல்லாலித்தனை சொன்னாங்க, தருஹா ஃபைன்னஹா முந்தினது, விடுங்கப்பா நாத்தம் அடிக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே காரியத்தை இன்றைக்கு இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர்களை தாண்டி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்திலேயும் வருத்தமான செய்தி. அரசியல் நிலைப்பாடு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறு வேறுதாக இருக்கலாம். நான் இந்த கட்சியினுடைய அபிமானி, நான் இந்த கட்சியினுடைய பிரியன், நான் இந்த கட்சியினுடைய நேசன் என்பதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் குறைந்தபட்சம் ஈமான் இஸ்லாம் என்கிற ஒரு விஷயத்திலாவது இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும், அங்கேயும் புரிந்து நிற்கிறது. ஒரு ஃபேஸ்புக்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியன் இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனை வசைப்பாடுகிற அந்த நிலை, ஒரு இயக்கத்தில் இருப்பவன் இன்னொரு இயக்கத்தில் இருக்கக்கூடியவனை வசைப்பாடுகிற ஒரு நிலை. ஃபேஸ்புக்கை திறந்தால், முகநூலை திறந்தாலேயே நாற்றம் அடிக்கிற அளவுக்கு சமுதாயத்தினுடைய அவமானங்கள் இன்றை வெளியே தெரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாற்று மதத்தவர்கள் கூட இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி, பாய்மார்கள் எல்லாம் முதல்ல நீங்க ஒன்று சேருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தொகுதி பங்கீட்டிற்கு போனால் முதல்ல பாய்மார்கள் ஒன்று சேருங்கள். உலகத்திற்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுத்த மார்க்கம், உலகத்திற்கு ஒற்றுமையை வலியுறுத்திய மார்க்கம், உலகத்திற்கு ஒற்றுமையை வழிகாட்டிய மார்க்கம் இன்றைக்கு எல்லா விதத்திலேயும் பிரிந்து நிற்கிறது என்று சொன்னால், இந்த பிரிவை கொண்டு போய் நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? கட்சி அபிமானங்கள் வேறு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்தித்தா சலாம் சொல்லிக் கொள்வதில்லை இன்றைக்கு நிலை. அவன் அந்த கட்சிக்காரன், நான் இந்த கட்சிக்காரன், அவன் வருகிற சாலையில் இவன் போவதில்லை. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற இயக்க தலைவர்களும் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் சமுதாயத்தினுடைய அக்கறை அல்ல. என்னுடைய பெயர், என் கட்சி பெயர், என் இயக்க பெயர் வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சமுதாய தலைவர்கள் போடுகிற ஆட்டமெல்லாம் ஒரு நாள் கபருக்குள்ளேயே அடங்கி போகும் என்பதை எல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். எத்தனை நாட்கள் நீங்கள் சண்டை போட்டு விட முடியும்? எத்தனை நாட்கள் ஒரு சமுதாயத்தை நீங்கள் பிரித்து தலைவர்களாக ஆட்டம் போடுவீர்கள்? ஒரு மேடையில் கூட உங்களால் ஒன்று சேர முடியவில்லை என்று சொன்னால் கபருக்குள்ளேயே தவிர வேறு எதுவும் உங்களை ஒன்றுபடுத்தார். கபரில் மட்டும்தான் நீங்கள் ஒன்று சேருவீங்க, மஹ்ஷரில் மட்டும்தான் நீங்கள் ஒன்று சேருவீர்கள். ஆனால் உலகத்தில் பேசுகிற பேச்சை எல்லாம் பார்த்தால் சமுதாயத்தினுடைய சேவையை இவர்களை கொண்டு தான் நடப்பதை போன்றுண்டான பேச்சு. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், என் சமுதாயத்திற்காக நான் என் கட்சியை கலைக்கிறேன், என் பெயரை இதோடு விடுகிறேன், என் பதவியை விட்டொழிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? தூய்மையாக பேசுகிற எத்தனை இயக்கங்கள்,
அவன் இருக்கிற ஏரியா எல்லாம் சரி கிடையாது, என்னுடைய அமைப்பு சரி, என் இயக்கம் சரி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லித்தந்தார்களா? எல்லா இயக்கங்களும் சேர்ந்தது தான் ஒரு இஸ்லாம். இஸ்லாத்திலே நீ ஒரு பார்த்து ஒரு பகுதி என்று சொன்னால் அவன் ஒரு பகுதி, ஒவ்வொரு இயக்கமும் ஒரு பகுதி. ஆனால் ஒரு இயக்கம் மட்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தான் தான் இந்த சமுதாயத்தை போல அவர்கள் அடுத்த சமுதாயத்தை, அடுத்த இயக்கத்தினரை, அமைப்பினரை, அடுத்த ஜமாஅத்தை பார்த்தவன் வீசுகிற வார்த்தைகள் எல்லாம் முகநூலுக்கு ஆற்றப்படுகிறது. இவ்வளவு ஒற்றுமைகளை பற்றி பேச வேண்டிய நாம், விவாதிக்க வேண்டிய நாம், இப்படி பிரிந்து போய்விட்டமே என்று வருத்தப்பட்டு அழக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிற இந்த தருணத்திலும் கூட இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடு, இந்த உம்மத்தினுடைய முசீபத்து என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு கூட ரெண்டு பேர் விவாதம் செய்யலாம், மார்க்கு பேசுவதற்கு தகுதியான ஆள் நீயா நானா? தேவையாயுது. இப்பொழுது மார்க்கத்தை பற்றி நமக்குள்ளே விவாதம் செய்ய வேண்டிய சூழல் ஆயுது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பாசிசமும் ஒரு ஒரு இஸ்லாமியத்தினுடைய அடையாளத்தையே அழித்திருவதற்காக வேண்டியவர்கள் முனைந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் இன்றைக்கும் இந்த குடும்ப சட்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இயக்கத்திலே இவர்களை என்னவென்று சொல்லுவது? அருமையான பெருமக்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் நாளை மறுமையில் தொண்டர்கள் எல்லாம் தலைவர்களை பார்த்து உன்னால் நான் தொட்டு போனேன், உன்னால் நான் தவறான வழியிலே நடந்தேன், அல்லாஹ் இவனை மிதிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கக்கூடிய அந்த சூழலை, நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டுகிறான். தலைவனினால், இந்த இயக்கத்தினுடைய, இந்த அமைப்பினுடைய, இந்த ஜமாஅத்தினுடைய தலைவர்களினால் நாங்கள் வழிகட்டு போனோம், ஒற்றுமையை தூக்கி எறிந்தோம், பல கூறுகளாக பிரிந்து நின்றோம் என்று அவர்கள் பேசுகிற அந்த காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அருமையான பெருமக்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சமுதாய அக்கறை என்று சொல்லிக்கொண்டு ஒற்றுமைக்கு இவன் வேட்டு வைக்கிறானோ அவனெல்லாம் அப்பாவி மக்களை பயன்படுத்திக் கொள்கிறான், அவனெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அடிபட்ட தொண்டர்களை பயன்படுத்திக் கொள்கிறான் என்று பொருள். திருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை இடங்களில் ஒற்றுமையை வலியுறுத்தியிருக்கிறார்கள் தெரியுமா? ஆமீர் ரலியல்லாஹு அன்னவர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கடைசியாக உபதேசம், மெம்பர்ல இருந்து உபதேசம் செய்த செய்தி, சொன்ன செய்தி, என் சமுதாயம் எனக்கு பின்னால் அழிந்து போவார்கள் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை, என் சமுதாயம் எனக்கு பின்னால் சிறுக்கிலே போய்விடுவார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் சமுதாயம் எனக்கு பின்னால் பிரிந்து போவதை, ஒற்றுமை இல்லாமல் போவதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன், பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லிவிட்டு மிம்பரில் இருந்து இறங்கினார்கள். அதற்கு பிறகு நாயகம் மிம்பரில் ஏறியதே இல்லை, வஃபாத்தாகிவிட்டார்கள். பெருமானாருடைய சமுதாயத்தின் கடைசி உபதேசம், ஒற்றுமையை நீங்கள் வெற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒரு கட்சியினுடைய அபிமானத்திற்காக வேண்டி, தான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி அடுத்த முஸ்லிமை கண்ட மாதிரி வசைப்பாடுவது, அடுத்த முஸ்லிமர்களை கண்ட மாதிரி ஏசுவது என்பதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒற்றுமையாகும். இதில் இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளாக அடித்துக் கொள்வதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கு இந்த தேர்தலுடைய சூழலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சமுதாயம் மாற்று மதத்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மஹல்லாவிற்குள் வாக்கு கேட்டு ஆதரவு கேட்டு வரக்கூடிய உரிமை மார்க்கத்தினுடைய பார்வையில் எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு மஹல்லாவிற்குள் ஆதரவு கேட்டு வர வேண்டிய உரிமை எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. அவர்களை இன்பத்தோடு, துன்புறுவரோடு சந்தித்து அவர்களை கண்ணியத்தோடு வழி அனுப்பி வைக்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய கடமை. ஆனால் சில இளைஞர்கள், அவங்களை ஊருக்குள்ளேயே விடக்கூடாது, அவர்கள் மஹல்லாவிற்குள்ளேயே வரக்கூடாது, அவர்கள் எந்த விதத்திலேயும் ஓட்டுகள் உங்களுடைய கோபங்களையும் தாபங்களையும் வாக்களிப்பதிலே காட்டுங்கள், மாற்ற முடியும், தலைவிதியை மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் 10 பேர் சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய இந்த மோசமான ஒரு செயல் ஒரு சமுதாயத்திற்கே இழுக்கை தேடிக் கொண்டு வருகிறது, ஒரு சமுதாயத்திற்கே அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. எந்த இடத்தில் பெருமானார் சந்தர்ப்பம் வலியுறு சந்தப்பட்டவர்கள் அடுத்து வருடைய உரிமையை தடுத்தார்கள்? மாற்று மதத்தவன் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மஹல்லாவிற்குள்ளே நுழைய கூடாது என்று சொல்ல முடியுமா? அல்லது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் என்பதற்காக வேண்டி அதை தடை செய்ய முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை கூட அரவணைத்தார்களா இல்லையா? நாளைக்கு காலையில் போர், இன்றைக்கு பெருமானார் அமர்ந்து சாப்பிடுவது,
எதிரியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று மதத்தவருடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கோபதாபங்களை வரக்கூடிய தேர்தல் களத்திலே காணியுங்கள், காட்டுங்கள். அதை விட்டு போட்டு அடுத்தவர்களுடைய உரிமையை அபூதகமெல்லாம் அடிக்கிற பொழுது பெருமானாரை அரவணைப்பது அபூதாலிபர்கள் தான், இஸ்லாமியர்கள் அல்ல. நாயகத்தை அந்த நேரத்திலே தோல் கொடுத்தவர்கள் இஸ்லாம் அல்லாத மாற்றி மறுத்தவர்கள் தான். அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு இந்தியா இருக்கக்கூடிய இந்த சூழலில் சகோதர சமுதாயத்தவர்களோடு அரவணைத்து அவர்களோடு ஒட்டி வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் சில நபர்கள் செய்யக்கூடிய மிக மோசமான இந்த காரியத்தினால் ஒட்டுமொத்த கெட்ட பெயர்களையும் வாங்கிக் கொள்கிறது. அருமையான பெருமக்களே, அதனால் நம்மளுடைய சமுதாயத்திற்குள்ளேயும் சரி, ஈமான் இஸ்லாம் என்கிற அடிப்படையில் அடுத்தவர்களை தூற்றுவதும் பேசுவதும் சமுதாயத்தை தன்னுடைய இயக்கம்தான் பெரியது என்கிற பெயரிலே பிரிப்பது என்பதெல்லாம் மார்க்கம் நமக்கு காட்டித்தராத வழி. அதே போல அடுத்தவர்களோடு, மாற்று மதத்தவர்களோடு, சகோதர சமுதாயத்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் நிகழ்நாயகம் செல்லப்பாக வலிய செல்லம் மன்னவர்கள் நமக்கு வலியுறுத்திய வழிகாட்டிய செய்தி என்பதை புரிந்து கொண்டு மிக முக்கியமாக இந்த தேர்தல் களத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய வருத்தங்களையும் அதே வாக்குகளில் மட்டும்தான் காட்ட வேண்டும் என்பதை ஒழிய, ஓட்டளிக்கும் சமயத்தில் தன்னுடைய ஆழங்கத்தை வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய, ஒரு தேர்தல் நேரங்களில் ஆதரவு கேட்டு வரும் சமயங்களில் அருமையான பெருமக்களை நமக்குள் நாமே சண்டையிட்டுக் கொள்வதெல்லாம் இந்த சமுதாயம் இன்னமும் அது பல்வேறு கூறுகளாக பிரிவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும். எல்லாம் அல்ல இறைவன் வாழ்கிற காலமெல்லாம் ஒற்றுமையோடு வாழக்கூடிய நசீபியை நமக்கு தந்தருள்வானாக. இனிவரும் காலங்களில் எல்லா நிலைகளிலேயும் ஒற்றுமையோடு நின்ற அனைத்து காரியங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பலத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்தருள்வானாக. வரக்கூடிய தேர்தலில் அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவிற்கும் நல்ல ஆட்சியை தந்தருள்வானாக. வா ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக் அல்லாஹ் லனா.